ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். சரி, சிஎஸ்கே ஃபேவரட் டு வின் த டைட்டிலாக இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஆராய்வோமே. இன்னும் நாலஞ்சு நாள் தானே இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேவோட ப்ரிவியூ எடுத்து நாளைக்கு நாள் அன்றைக்கி வரேன். வெனஸ்டே தேர்ஸ்டே லைவ் வரும், சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே மேட்சஸுக்கும் லைவ் வருவோம். பட் அது ரொம்ப தேவை. லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லா பதத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரைட், சிஎஸ்கே ஜெயிக்குமா? ஏன்னா போன சீசன் 9th பொசிஷன் வந்தாங்க, திரும்பி பார்த்தா மும்பை. ரைட், இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு அண்ட் ஒரு த்ரெட், இதனால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பிளேயர்ஸ்னால, அதை பற்றி தான் சொல்கிறேன். நீங்களும் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். ரைட், சிஎஸ்கே ரிட்டர்ன் ஹோம் அண்ட் அவே மேட்சஸ்னால சேப்பாக்கில் 7 மேட்சஸ், தட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் சென்னை ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டோர்னமெண்ட் டவுனாக இருக்கும்போது அவங்க தான் அவங்களை எலிவேட் பண்ணி விடுவாங்க. சும்மாவா 4 கப்பு 9 ஃபைனல் ஆடிருக்காங்க. எம்எஸ் தோனியோட கேப்டன்சி, யூனோ, அன்மேட்சபிள், ஆர்கியூபிலி த பெஸ்ட் கேப்டன் இன் ஐபிஎல். அண்ட் சிஎஸ்கே சேப்பாக்கில் மேட்சஸ் 7 மேட்ச் நடக்க போதுன்னா, காத்தாலேயே இன்றைக்கி தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க லக்னோ சூப்பர். 25 நிமிஷத்தில் சோல்ட் அவுட்டா, எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட். அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு. என்னையே ஒரு மாதமாக கேட்டுட்டு இருந்தீங்க எல்லோரும், எப்போ சார் மேட்ச், எப்போ டிக்கெட் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்னு. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் ஸ்டோக்ஸ் எக்ஸ் ஃபேக்டர், பென் ஸ்டோக்ஸ், இதெல்லாம் சம் ஆஃப் த ஸ்ட்ரென்த் சொல்கிறேன். பென் ஸ்டோக்ஸோட எக்ஸ் ஃபேக்டர்ஸ், இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டன் வர, வேர்ல்டு கப்பில் பிரமாதமாக ஃபைனல் ஆண்டார் T20 வேர்ல்டு கப், உங்களுக்கு தெரியும். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இஸ் பென் ஸ்டோக். ஒரு டெஸ்ட் மேட்சஸ் இன்னிங்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும், 139 ஆஷஸில் லாஸ்ட் விக்கெட் லீச் கூட சேர்ந்து அடித்தது. 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ஜடேஜா, மோயின் அலி அண்ட் பென் ஸ்டோக். தீஸ் அண்ட் ஆல் ஸ்ட்ரென்த், ஏன்னா அண்ட் ஸ்லோ பிச்சுன்னு வரும்போது சென்னையில் ஸ்லோ பிச் 7 மேட்சஸ் நடக்க போகுது. ஏன்னா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக தெரியுவாங்க. ஏன்னா ஷார்ட் ரன் அப்பில் வந்து ஜூக்குன்னு 140 ஸ்பீடில் போக முடியும், விங்னு 140 ப்ளஸில் தேவைப்பட்டால் ஸ்லோவர் டெலிவரி, ஸ்லோ பிச்சஸில் கூட அவர் பேஸை ஜெனரேட் பண்ண முடியும் சேப்பாக்கு மாதிரி. 7 ஹோம் கேம் இருக்குது. செட்டில்டு ஓப்பனர் ருத்ராஜ் கெய்க்வாட், கான்வே, சாலிட் பேட்டிங் லைனப், ராய்டு, பென் ஸ்ட்ரோக்ஸ், தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபை நெசசரி. லோ ஸ்கோரிங் கேம்ஸ் எல்லாம் இம்பாக்ட் பேர செமையாக யூஸ் பண்ணார் பாருங்க தோனி. லோ ஸ்கோரிங் மேட்சஸ்லாம் ரஹானே வந்துடலாம் இம்பாக்ட் பண்ணி. ஏன்னா சென்னையில் சம் மேட்சஸ் 130 140 கூட போவோம். அங்கெல்லாம் கேன் வில்லியம்சன், ரஹானே இந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்போது இம்பாக்ட் பிளேயரை ஃபென்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணுவார் எம்எஸ் தோனி. நமக்கு தெரியும் அவரோட திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வில் பி திங்கிங். சிமர்ஜித் சிங் வெரி குயிக், ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் நம்ம ஓவர்ஸ் பிளேயர்னு நினச்சிட்டு இருக்கோம், இஸ் அ வெரி குயிக் ஃபாஸ்ட் பாலர் ஆல்சோ சிமர்ஜித் சிங். அவரோட இது அதே போலிங்கு, பத்திரானா ஸ்லிங்கர் ஆக்ஷன் மலிங்கா மாதிரி, இன்னும் சடனாக அவரது ரைஸ் ஆகும் பால். அண்ட் தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ளஸ். அண்ட் எம்எஸ் தோனியோட கேப்டன்சி, ப்ராக்டிஸ் பார்க்கவே அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க பார்க்கறதுன்னா பாருங்கள். அண்ட் தோனி பேட்டிங் ஆர்டரில் இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ 2-3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ரைட், இதெல்லாம் சம் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆர்கியூபிலி 3 பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகட்டும், பெஸ்ட் கேப்டன் அதுவும் நான் சொல்லிட்டேன். 4 கப்பு 9 ஃபைனல். ரைட், வீக்னஸ் பண்ணுவோம். வீக்னஸ் என்ன? முகேஷ் சௌத்ரி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட், அதில் அது ஒரு பெரிய மைனஸ். முகேஷ் சௌத்ரி இல்லை. அண்ட் தீபக் சார் அவர் தான் இருக்கார், ரேமிங் இருக்கார், பட் நாட் டெஸ்டட் ஃபுல்லாக மேட்ச் ஃபிட்னஸ். எவ்வளோ தூரம் இன்ஜுரிக்கு அப்புறம் அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியும் பேக் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா என்டையர் டொமஸ்டிக் சீசன் போன சீசன் விளையாடவே இல்லை அவர். அது ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக். எப்போதுமே நான் சொல்கிறத டொமஸ்டிக் விளையாடணும் இல்லைன்னு, லாங்கர் ஃபார்மேட் விளையாண்டால் தான் உங்கள்கிட்ட ஃபிட்னஸ் ஆகட்டும் கன்சிஸ்டன்சி எல்லாமே இருக்கும். பட் தீபக் சார் ஏஸ் பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஃபுல் 14 மேட்ச் தாங்குவாரா? பேட் அண்ட் பால் கம்ப்ளீட்டாக போட முடியுமா? வேர்ல்டு கப் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வேறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டொமஸ்டிக் சீசன் விளையாடல, ஏன் விளையாடலை, ஃபிட்டாக இல்லையா என்னன்னு தெரியல. பட் மேபி இப்போ 21 கேம்ஸ்லாம் ஈ மைட் பி ஃபிட். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த வீக்னஸ் ஃபார் திஸ் திங். அப்புறம் ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சோலாங்கி, அவரே வீக்னஸ்ம்பிங்க. அவர் வீக்னஸ் ஏன் சொல்கிறேன்னா, வெரி குட் லெக் ஸ்பின்னர் தான், பட் அவர் ஸ்டேட் டு டைம் மும்பைக்கே 2 மேட்ச் தான் விளையாண்டார் சயித் முஷ்தாக் அலி. அதை மும்பை அவர் 2 மேட்ச் தான் விளையாட வச்சாங்கன்னா பாருங்கள், சயித் முஷ்தாக் அலி மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில். ஸோ ஏன் அவரை கம்ப்ளீட்டாக விளையாட வைக்கல, தேவன் நோ கான்ஃபிடென்ட் ஆன் நிம்மா என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு வீக்னஸ் ஐ எம் சீயிங் தேர். அப்புறம் த்ரெட்டன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லைன் ஆஃப் பேட்டிங் இல்லை. செகண்ட் லைன் ஆஃப் பேட்டிங் இன் சென்ஸ் என்ன சொல்லணும்னா, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியோ இல்லை ஹையர் ஸ்கோர், ஹை ஸ்கோர் மேட்சஸ் இருக்குல்ல 180 200 ப்ளஸ்லாம் உங்களுக்கு ரஹானே, ராய்டு இவங்களாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ப்ளோசிவாக உங்களுக்கு பேட்டிங்லாம் பண்ணி தர முடியாது. கான்வே, ருத்ராஜ் அண்டால், மேபி ருத்ராஜ் எஸ், அந்த மாதிரி 200 ப்ளஸ் ஸ்கோருக்கு அப்போ இந்த செகண்ட் லைன் அட்டாக்கிங் பேட்டிங் வில் பி அ பிக் இன்னும் த்ரெட் மாதிரி தெரியுது. ஸ்பின்ல இந்தியன் ஜடேஜா சொல்லுவீங்க, ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் மேட்சில் பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் ரீசெண்டாக அவர் T20 ரெக்கார்டில் எடுத்து பாருங்கள், அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ப்ளோசிவான போலிங் இருக்காது. பேட்டிங் எஸ், போலிங்கில் ரன் த்ரூ ஓகே, 4 ஃபார் சோன்ஸோ, 5 ஃபார் சோன்ஸோ, 3 ஃபார் சோன்ஸோ இருக்காது. தோனியே ஜடேஜாவை நிறையா மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் 3 ஓவர் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு.
அது ஒரு த்ரெட் ஃபேக்டர். அது ஜடேஜா எவ்வளோ தூரம் போலிங் போட போகிறா, நாலு ஓவரும் போடுவாரா என்னென்னு. அஃப்கோர்ஸ் பேக்கப்பில் நிஷாந்த் சந்து இருக்காரு, அஜய் மண்டல்லாம் இருக்காரு, பட் எம்எஸ் தோனி அன்லைக்லி யூ வில் டச் தீஸ் டூ பிளேயர்ஸ். ஏன்னா அவர் செட்டில் சைடுக்கு தான் போவார். பட் இது என்னோட ஒரி மாதிரி தெரியுது, த்ரெட் மாதிரி. ஜடேஜாவோட போலிங் பேட்டிங்கோட போலிங்கோட பேட்டிங் வில் பி சாலிட் அவருது. இம்பாக்ட் பிளேயரில் வந்து இன்னும் தோனி இஸ் தோனி அவுட் ஆஃப் பாக்ஸிங் பண்ணும்போது மூணே மூணு ஃபாரினர் வச்சு கூட அவர் போகலாம் பேட்டிங் பண்ணும்போது. ஆமாம், ஸ்ட்ரோக்ஸு கான்வே மோயின் அலி ஃபோர்த்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் மிச்சல் சாட்னரை ஃபீல்டிங் பண்ணும்போது. அது தோனி, ஏன்னா மூணு ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபோர்த்து கொண்டு வரலாம். ஃபோர் ஃபாரின் பிளேயர்ஸ் பிளேயிங் லெவனில் இருந்தால் நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் ஃபாரினர் வர முடியாது, ஒன்லி இந்தியன் பிளேயர் தான் வரணும். அது கூட அவர் சென்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோனி ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மூணு பேட்டிங் முடிஞ்சுன்னா முடிகிற நேரத்தில் டக்குன்னு மிச்சல் சாட்னரை கொண்டு வந்துடலாம். உள்ள இன்னொரு போலிங் ஆப்ஷன் அவர் கிடைக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நியூசிலாந்து வெரி குட் ஸ்பின்னர். அண்ட் இந்த மாதிரி நிறையா இன்னும் இம்பாக்ட் பிளேயரை இவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு என்டயர் ஐபிஎல் டீமும் பாக்கி ஒன்பது டீமும் பார்த்துட்டு இருக்க போது. ஸோ தட் வில் பி அன் ஒன் தானா தோனி எல்லாரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ரைட், இது அவரோட லாஸ்ட் சீசனாக ஒன் மோர் சீசனோட இன்னும் தெரியல, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. இப்போத்திங்க இந்த 14 மேட்சஸ் குவாலிஃபைங் மேட்சஸை பார்ப்போம். டெஃபினெட்லி ஐம் சீங் தம் அண்ட் டாப் ஃபோர். அதுக்கப்புறம் பிளே ஆஃப் குவாலிஃபயர் பற்றிலாம் பொறுமையாக நம்ம பேசலாம். இன்னும் வென்யூ கூட சொல்லலை எந்த இடத்துல நடக்க போதுன்னு. அண்ட் தீஸாக நான் சொல்லிட்டேன் அவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அண்ட் த்ரெட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லல சார் தப்பாக சொல்லுங்கள். இதுதான் ஆரஞ்சு கேப்பு பர்பிள் கேப் எல்லாமே இங்கே தான் சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி சீங் தம் அண்ட் டாப் ஃபோர். ஃபேவரட்டாக இல்லையா, அது ஆஸ் வி கோலாங் போக போக இன்ஜுரிஸ் கேர் மகாலா எப்போ வராரு, பத்திரானா எப்போ வராரு, தீக்ஷனா எப்போ வரானு, இனிஷியல் மேட்சஸில் இவங்களாம் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும். குவாலிஃபைங் அப்புறம் ஆஷஸ் இருக்குன்னு பென் ஸ்ட்ரோக் போயிட்டு வரா, அதெல்லாம் போக போக தான் தெரியும். குரூப் மேட்சஸ் வரைக்கும் தான் அது செட்டில்ட் சைடாக தெரியுது. பாப்பா என்ன ஆகுதுன்னு. அண்ட் இது என்னோட ஒப்பீனியன், ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். உங்களோட கருத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பரிபாத்திரம் பேர் நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.